இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சாந்திங்கிறவங்க புதுக்கோட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க மகளுக்கு வரன் அமையவே இல்லையா? வர்றதெல்லாம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நின்றுமா, என் மகா கொஞ்சம் கலர் கம்மி தான் அதனாலே நின்றுது அப்படின்னாங்க. எல்லாம் செவத்தப்பனா கேட்குறாங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். செவப்பனா இப்போ பெயிண்ட் தான் அடிக்கணும், இல்லைன்னா என்ன செய்யும்? ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா அழகாக என்ன செய்யும், சில மாதிரி இருக்கும். அதைத்தான் என்ன செய்யணும், வர்றவங்களுக்கு அப்படி சொல்லுங்க சும்மான்னே. ஏன்னா புருஷனுக்காகத்தான் சிறி உண்டாக்கப்பட்டால் மானே அப்படிதான் இருக்கு. சிரிக்காக புருஷன் உண்டாக்கப்படலை. யாருடைய விழா எலும்பாவும் அந்த பொண்ணை வச்சிருக்காரோ அவங்க வருவாங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் அவங்கள சொல்லியிருக்கேன். எத்தனை முறை எனக்கு ஃபோனில் போட்டு அழுவாங்க அந்த அம்மா சாந்திங்கிறவங்க. நான் இப்படியே சொல்லி தைரியப்படுத்தினேன். புதுக்கோட்டையில் இருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் நான் ஜாய் டிவி பார்ப்பேன். அப்போ அம்மாட்டையும் நான் 2-3 மாதம் தொடர்ந்து ஜோம் பண்ணேன். கத்திர என்ன பண்ணார், ஒரு நல்ல வரதட்சணே இல்லாத நல்ல ஒரு யோசிப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுகிற, ஆபரவை போல கத்தருக்கு கீழ்ப்படுகிற நல்ல ஒரு பையனை ஆண்டவர் தந்தார். நல்ல ஒரு போஸ்டில் இருக்கிறான், எதுவுமே வேண்டான்ட்டாங்க. பாருங்கள் என்ன ஆச்சரியம், ஒரு கடன் இல்லாமல் மகிமையாக கத்த திருமணத்தை முடித்து கொடுத்தாரு. கத்திரை நாம மகிமைப்படுவதான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கத்திரை நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு
கூறுகிறோம். அலையிலோயா, அந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அலையிலோய் எத்தனை ஆபத்து வந்தது, எத்தனை விபத்து வந்தது, எத்தனை தேவைகள் வந்தது, எத்தனை பலவீனங்கள் வந்தது, எத்தனை நெருக்கங்கள் வந்தது, எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புனாங்க. இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், நம்மை விடுவித்து இன்றைக்கி ஜீவனோடு நம்மளை வைத்திருக்கிறாரே. நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அலையலோ எவ்வளவோ நாள், எவ்வளவோ காலங்கள் நமக்கு மனமடிவாக கூடிய காரியங்கள் நடந்தது. ஆனால் கர்த்தர் மனம் நொந்தவர்களை கலங்காதே, பயப்படாதே என்று சொல்லி மனசை திடப்படுத்தி, இருதயத்தை திடப்படுத்தி பலப்படுத்தி, ஊழியக்காரங்க மூலம் பேசி, வசனத்து மூலம் பேசி, அலையலோ நம்மளை சிரமமாக நிறுத்தி வச்சிருக்கிறாரே. இதுக்காக கர்த்தர் என்ன செய்யணும், சோத்திரம் பண்ணணும். அலையலோயா, அலையலோயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். நிகழ்ச்சி பார்க்க மறவாதிருங்கள். அநேகர் பார்க்குறீங்கன்னு தெரியுது. இதே ப்ரோக்ராமை யூடியூப்பில் வரும், ஜாய் டிவி யூடியூப்பில் வரும். அதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் 8:00 ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை நடக்கிறது. அதையும் அநேகர் பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் எங்களுக்கு புரோஜனமாக இருந்துச்சுமா, தீர்க்க தரிசனமாக அப்படியே ஆண்டவர் பேசினார். அது தீர்க்க தரிசன ஆராதனையத்தான் நடக்குது இதுவரையிலும். அலையலோயா, இன்னும் அப்படியே நடக்கும். ஏன்னா ஆவியானவர் தான் நடத்துகிறார். அலையலோயா. ஓராக அதிகார பஷே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:30 நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க. நிகழ்ச்சி வருகிறது. இன்னும் ஒரு நாள் அதை நீங்கள் போடலாம்லம்மா, வெள்ளிக்கிழமை மட்டும் போடுறீங்க, அது காமனாக தான் போடுறீங்கன்னு அநேகர் கேட்குறீங்க. கர்த்தர் கொடுக்குற அளவு எந்த அளவோ அதை வச்சு தான் ஊழியர் செய்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் தான். அலையலோயா, அலையலோய். விசுவாசம் தான், விசுவாசத்தை தான் நிற்கிறோம். யார் ஆண்டவர் ஒவ்வொரு மாதம் கொடுக்க பண்ணுறாரோ அவங்க பாக்கியவான்கள். அலையலோயா. ஒரு மாதம் கொடுத்தவங்க ஒரு மாதம் கொடுக்க மாட்டாங்க. பலதுளி பெருவெல்லாம். இது முடிஞ்ச காணிக்கைனால நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஊழியத்தை தாங்கலாம். அது தொடர்ந்து வருவதற்கு, அது அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்புவதற்கு அது புரோஜனமாக இருக்கும். அநேகர் சொல்கிறாங்க, புரோஜாதி கூட பார்த்துட்டு நம்பிக்கை டிவியை பார்ப்பாங்க போல். அவங்க சொல்கிறாங்க, ஏம்மா நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாதுமா, எங்கள் ஆட்கள் அதெல்லாம் விட மாட்டாங்கம்மா, ஆனால் நான் வீட்டில் நம்பிக்கை டிவி எப்போது ஓடும், ஆசீர்வாத டிவி ஓடும், ஏஞ்சல் டிவி ஓடும், இது மூலம்தாம்மா நாங்கள் என்ன பண்ணுகிறோம், ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் ஆண்டவரை மட்டுமே நாங்கள் சேவிக்கிறோமா, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செஞ்சுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஜாய் டிவி பார்க்குறோமா வீட்டில் அப்படின்றாங்க. அநேகர் இப்படி யூடியூப்பில் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோமான்றாங்க. ஆண்டவரை அப்படி தாம்மா நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுறோம், அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றாங்க. அப்போ சீக்கிரட்டாக ரச்சிக்கப்பட்டவங்க நிறையா இருக்காங்க. அலையலோயா, அலையலோயா. ஏன்னா சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் அறிவித்து முடிக்கிற போது ஆண்டவர் வருவார். நீங்கள் உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்ய, சுவிசேஷத்தை அறிவிங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள என்ன செய்யுங்க, நீங்கள் சீசராக்குங்கள்னு சொல்கிறாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சௌதரியை, சுவாசின்னு சொல்லுகிற நாம் இத்தனை பேரை சீசர்களாக மாற்றியிருக்கிறோம், எத்தனை பேரை சீசிகளாக மாற்றியிருக்கிறோம். நம்ம சொல்லில், செயலில், நடத்தையில், சிந்தனையில், பார்வையில் பரிசுத்த குலைச்சல் காணப்படக்கூடாது. உண்மை உத்தமான இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றும் போது உத்தமருக்கு கர்த்தர் துணைன்னு இருக்கிறார். உண்மை உள்ளவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார், அவர் நிரப்புகிறார். ஆகவே இதுவரையும் எப்படி இருந்தால் பரவாயில்ல, இனி உங்களை புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு நேரம் வந்துவிட்டது. இந்த கடைசி மாதத்தில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து புதுப்பித்து கொள்ளுங்கள். எந்தெந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள். எது எது இன்னும் ஜெபத்துக்கு பதில் வழியோ பதில் வல்லையோ, ஆண்டவரே ஏன் இந்த வருஷம் தான் எனக்கு இந்த பதில் வல்ல, ஆண்டவரே எதனால் ஆண்டவரே அப்படி நீங்கள் கேளுங்க, விசாரிங்க. ஆண்டவர் பேசுவார். பேசாத கல்லோ மரமோ அல்ல, நிச்சய வசனத்தை கொண்டு பேசுவார், ஊழியரில் கொண்டு பேசுவார், உங்கள் மைண்டில் உங்கள் சிந்தனையில் பேசுவார். அலையலோயா, உணர்த்தப்படுவீங்க. அலையலோயா. அதான் தாவி சொல்கிறாரு, என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் உணர்வின் ஆவி தேவை. அலையலோயா. தலையை தாழ்த்தி ஜெபமனோ. பரலோப்பிதாவே சோத்தரிக்கிறோம். வசன பொறுக்கி பிசாசை ஏசுரத்தில் சபிச்சப்புறப்படுத்துகிறோம். வசனம் 100 மடங்காய் பலன் தரட்டும்.
இயேசு நாமத்தை பிதாவே ஆமே. செய்தியுடைய தலைப்பு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கத்தெடுத்தது எனக்கு ஒத்தாசை வரும். எங்கேருந்து ஒத்தாசை வரும், எங்கள் கண்களை ஏறெடுக்கணும்னு தாவீது சொல்கிறாரு 121 சங்கீதம் 1, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கத்தெடுத்துலேருந்து எனக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும். பாருங்கள், ஒரு சமஸ்த இஸ்ரவேல 40 வருஷம் ஆண்ட ராஜாவாகிய தாவீது சொல்கிறார், இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏன், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பாங்க, 40 வருஷம் நிலையான ஒரு ஆட்சியில் இருந்திருக்கிறார் அவர் இல்லையா. அப்போ ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறார், அவரால் அந்த இஸ்ரவேல் தேசத்தை அணுவிக்க என்ன செய்ய முடியும், முடியும். என்னவனாலும் அவர் செய்யலாம், மக்களுக்கு எந்த சட்டத்தையும் ஏற்றலாம், என்னவனாலும் சுதந்திரிச்சுக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, வானத்தையும் உண்டாக்கின கத்தெடுத்து எனக்கு ஒத்தாசை வரும். அனுதினமும் அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடிக்குது. அதுதான் 126 சங்கீதத்தில் எழுதுகிறாரு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரே என் உணவாயிற்றுன்னு எழுதுகிறாரு சங்கீதத்தில். கண்ணீர் என் படுக்கையை நிரப்புச்சுன்னு எழுதுகிறாரு. என் மனம் வியாகுலப்பட்டதுன்னு எழுதுகிறாரு. மனதை பார்த்து கலங்காதேன்னு சொல்கிறாரு. அலையலோய்யா, கலங்காதே மனமே, திகையாதே, கத்தடத்தில் நம்பிக்கையாக இரு அப்படின்றாரு. பொறுமையாக இருன்றாரு அவர். ஆத்மாவை அவரே தேத்திக்கிறாரு, ஆத்திக்கிறாரு வசனத்தினால. நீங்கள் நானும் அதைத்தான் கை கொள்ள வேண்டும். நம்ம ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபிக்கிற தப்பில் சிலர் பாருங்கள் சொன்னதே சொல்லிகிட்ருப்பாங்க பல வருஷமாக. நான் சில பேர் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, இது ஏற்கனவே ஜெபக்குறிப்பு உங்கள் குறிப்பு ஏற்கனவே இருக்கு என்கிட்ட, என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவோம் கண்டிப்பாக. உங்கள் ஜெபக்குறிப்பு கேக் எதுக்காக ஜெபிக்கணும், புதுசாக ஏதாவது ஜெபிக்கணும்னு கேட்டால் பழைய குறிப்பே தான் சொல்லுவாங்க. நாங்கள் பழைய குறிப்பு என்ன செஞ்சுருக்கோம், எழுதி வச்சுருக்கோமா. நிச்சயம் ஒத்தாசை ஆண்டவர் என்ன செய்வார், அனுப்புவார். எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். காலமும் சமயமும் நேரிட வேண்டும். எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்வார். நமக்கு ஒத்தாசை வரும். எந்த காரியத்தில் ஒத்தாசை வேணும் ஒவ்வொருவருக்கும். அந்த 8 வசனம் இருக்குது 121 சங்கீதத்தில். அங்கே பார்க்குறோம், முதல் வசனத்தை தான் தியானிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தெடுத்து எனக்கு ஒத்தாசை வரும். 2வது வசனத்தை பார்த்தோம். 3வது வசனத்தில், உன் காலை தள்ளாட விடமாட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பார்த்தீங்களா. ஆனால் தூங்கும்போது வேடனுடைய கண்ணி பாலாக்கும் கொள்ளை நோய் இருக்குது. 191 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, இரவின் பயங்கரம் இருநடமாடு கொள்ளை நோய், பகலில் பறக்க அம்புக்கு விளக்கி காருங்க அப்படின்னு ஜெபிக்கிறத பார்க்குறோம் இல்லையா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர் உறங்காமல் காப்பார். நீங்கள் உறங்காமல் காத்துக்கொள்ள ஆண்டவரே. மனுஷர் தான் உறங்குவாங்க, ரெஸ்ட்டு தேவை. ஆனால் ஆண்டவர் தூங்கவே மாட்டார், தூங்காமல் விழித்திருந்து ஜெபிக்கணும். அதை ஃபாதர் பாடுறார், தூங்காமல் விழித்திருந்து ஜெபிக்கு வரம் தாங்கப்பா அப்படின்னு பாடுறாரு. ஏன்னா ஆண்டவர் தூங்க மாட்டார், நமக்கு தூக்கம் தேவை. இயேசு என்ன செஞ்சார், இரவெல்லாம் தூங்காமல் ஜெபம் பண்ணார், பகல்லாம் ஒளிஞ்சார். அதை குறித்து நம்ம 4 சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும். சரி, உங்கள் கால்களை என்ன செய்ய மாட்டாராம், தள்ளாட விடமாட்டாராம், வலது பக்கத்தில் நிழலாக இருப்பாராம். எனக்கு யார் துணையிலேன்னு நினைக்காதீங்க. ஐயோ எங்கேயாவது விழுந்துருவோமோன்னு பயப்படாதீங்க வயசானவங்க. ஆண்டவர் கால்களை தள்ளாட விடமாட்டார், உங்கள் கால்களை மான்களின் கால் போல் மாற்றுவார். இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த 8 வசனம் என்ன சொல்லுதுன்னா, கத்தர் எல்லாத்தையும் விலை காப்பார், போக்குவரத்து ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் ஒரு இந்த பூமிக்குரிய வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு நமக்கு தேவை. நம்ம இந்த உலகத்தில் இருக்கு வரையும் இந்த 8 ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. இந்த 8 நன்மையும் நமக்கு தேவை. இந்த 8 நன்மையில் எங்கே இருந்தால் வருது, இந்த 8 வசன நன்மைகளும் பரலோகத்திலிருந்து வருகிறது. ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கி நான் கத்தெடுத்துருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் நிச்சய விலக்கி காப்பார், யாத்துமாவை காப்பார், போக்குவரத்தை என்ன செய்வார், இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். சரி, கால்கள் தள்ளாட விடவே மாட்டார், தூங்காமல் காப்பார். நம்ம கூட அசந்து தூங்கிடுவோம். ஆண்டவர் பாருங்கள், ஒரு நாள் நான் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், எலும்புறேன் பூரா அப்படியே பக்கத்தில் போது இவ்வளோ பெருசு அடிச்சுட்டேன் பாருங்கள். தூங்க அந்த அது கடிச்சிருந்தேன்னா என்ன நடக்கும்,
ஆண்டவர் தூங்காமல் என்ன செஞ்சுறாரு, காக்குறாரு. ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, இம்மா என் பிள்ளை தொட்டில் தூங்குச்சு, ஒரு பாம்பு வந்து பக்கத்தில் நின்றுச்சு, நான் திடீர்னு முழிச்சு என்ன பண்ணினேன், ஐயோ பாம்புன்னு சொல்லிட்டு இதை சத்தம் போட்டால் ஓடினு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார மெல்ல எழுப்பி என்ன செஞ்சாத அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தூங்காமல் ஆண்டவர் என்ன செய்கிறார், காக்குறாரு. இப்படி எத்தனை ஆபத்து, எத்தனை விபத்து. இப்போ நைட்டில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம் ட்ரெயினில், ட்ரெயின் ஓட்டுகிறவங்க விழிப்பாக இருக்கணும், கார் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, அவங்க தூங்குனாங்கன்னா அவ்வளோதான் நம்ம அந்த அந்த பிரயாணம் பண்ணுகிற எல்லோரும் அவுட்டு. ஆனால் ஆண்டவர் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கூட இருந்து நடத்துகிறார், போக்குவரத்து என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நம்மளை காக்குறவராக இருக்கிறார். எத்தனையோ சாட்சி சொல்லிக்கிட்டே போவோம் நம்ம இல்லையா, இதுவரை போக்குவரத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒத்தாசை எங்கேருந்து நமக்கு வருகிறது, நம்ம லைஃபுக்கு தேவையான ஒத்தாசை, நம்ம ஊழியத்துக்கு தேவையான ஒத்தாசை, நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான ஒத்தாசை, கையிடு வேலைகளுக்கு தேவையான ஒத்தாசை எங்கேருந்தா வருது, பரலோகத்திலேருந்து வருகிறது, பரலோகத்திலேருந்து வருகிறது. அந்த எட்டு வசனங்களும் நமக்கு நிறைவேறும், அவர் ஒத்தாசை அனுப்புவார். சரி, அடுத்து நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 35:2, கர்த்தாவே என் வழக்காளிகளோடே வழக்காடி, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும், நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லுன்றார். பார்த்தீங்களா, வழக்கு இருக்கு அவங்களுக்கு. ஒருத்தர் சொன்னார், திருச்சியிலேருந்து ஃபோன் அடித்தார், நம்ம டிவியை பார்த்துட்டு ஆரம்பத்தில் அது நடந்து இப்போ ஒரு 4 வருஷம் 3 வருஷம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். டிவி மூலம் தான் கான்டாக்ட் பண்ணார். அப்போ சொன்னார், ஏம்மா 40 வருஷம் வழக்கு இருக்குமா, நான் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு பிடித்தன சம்பளமோ ஏதோ வரலை, அவர் கவர்மெண்ட் போல 40 வருஷம் வராமல் இருந்ததுமா, நான் ஒரு சின்ன பொருத்தனை பண்ணேன், இந்த டிவி ஊழியத்துக்கு இந்த காணிக்கை நான் அனுப்புவேன் ஆண்டவரே, இந்த வழக்குலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, மொத்த பணம் எனக்கு வரப்பணுங்கன்னு அவர் பொருத்தனை பண்ணாராம். பாருங்கள், அந்த வழக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு, பணம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு அவரால் முடிஞ்ச காணிக்கை என்ன செஞ்சார், அனுப்புனார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வழக்குகளை ஜெயம் தருகிறவர், உன்னோடே வழக்காடுடே நான் வழக்காடி உன்னிடத்தில் ஒரு பிள்ளையில் நான் என்ன செய்வேன், ரட்சித்து கொள்வேன்னு ஏசாய 54 நினைக்கிறேன், அதில் எழுதப்பட்டிருக்குது. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம் வழக்குகள், இந்த வருஷத்தின் எண்டில் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரே நீங்கள் தான் இந்த வழக்கை முடிச்சு கொடுக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக வழக்கு முடிந்தது, வழக்கு முடிகிறது, யெகோவா நிச்சி வெற்றி தருகிறார், யுத்தம் முடிகிறது, போர்க்களம் முடிகிறது. எனக்கு போராட பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களா, நிச்சய கத்துறது முடிவு கொண்டு வருகிறார், உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி வைக்கிறார், ஒத்தாசு அனுப்புகிறார். அடுத்து பாருங்கள், 108:12 இருக்குது, அதே போல் 60:11, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டுனா சோதனை, எப்படிப்பட்ட சோதனையில் நீங்கள் இருக்கீங்க, சாத்தா உங்களை சோதிச்சுட்டே இருக்கிறான், நான் யோபு சோதித்த மாதிரியா, மத்தேயு 4 வாசிக்கலாம், சாத்தா இயேசுவை சோதித்தான் இல்லையா, அந்த சோதனை நாட்கள் அவர் ஒன்று புசியாத இருந்தார் 40 நாள். அந்த உபாசவம் முடிஞ்ச உடனே அவருக்கு பசி உண்டாயிட்டு, அப்பயும் சாத்தா வந்து என்ன பண்ணா, இந்த கல் அப்பமாகும்படி செய்யும் இப்படிலாம் சொல்கிறான். உயர உச்சியில் தேவாலயத்தின் உப்பிரிக்கு மேலே நித்தி நீ தாழ குதியும், உன்னை காக்க முடி தூதர்கள் வருவாருங்கிறான். இப்படிலாம் அவன் நிறைய கேள்வி எழுப்புறான். ஆனால் இந்த சோதனையிலிருந்து கர்த்தர் இயேசு வெளியே வந்தார், உபவாச ஜபத்தினால் வசனத்தை கொண்டு ஜெயித்தார். நீங்கள் நானும் சோதனை நேரத்தில் வசனத்தை அனுப்பி ஜெயம் எடுக்கணும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னு இருக்கு. சோர்ந்து போகாதீங்க, சாத்தான் சோதனை, சத்துரு சோதனை, சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியான கொடி ஏற்றுவார், ஜெயக்கொடி ஏற்றுவார், வெற்றி கொடி ஏற்றுவார். நீங்கள் பரலோகத்தை நோக்கே பாருங்கள், எனக்கு ஒத்தாசை வரும், பரவலினராக கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவர் கேடயத்தை பிடிச்சி எழும்புவார். அங்கே நம்ம பார்க்குறோம் யோபு 6:13, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிட்டே. 14 வாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தய கிடைக்க வேண்டும், அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். 15 சொல்லுகிறது, என் சகோதரர் காட்டாறு போல் மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். பார்த்தீங்களா, அவனுக்கு ஆபத்து வந்துச்சு, சாத்தா சோதிச்சா பயங்கரமா, இயேசுவோட உத்தரவு கேட்டு கொண்டு வந்து பெரிய போராட்டம், அவனுக்கு இழப்பு, ஓவரான இழப்பு, யாதி, பிள்ளைகள் இல்லை, ஒரு 6 சொல்கிறதுக்கு 10 பிள்ளைகளும் இல்லை,
மனைவி என்ன பண்ணிட்டா, நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஜீவன் விடு செத்துப்போன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்தார், அதே சொல்கிறார் அவர் 13:6, 6:13, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லாமல் போயிட்டோ, என் சகோதரர்கள் காட்டாறு வெள்ளம் போல இருக்காங்களே, ஒரு உதவி செய்யலையே, என் சிநேகிதனும் வந்து என்ன செஞ்சாங்க, என்னை புண்படுத்தத்தையும் செஞ்சாங்க, ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லலையே. அதான் ஆபத்து காலத்தில் ஒரு சௌர வீட்டுக்கு போகாதுன்னு இருக்குது பைபிளில். அப்போ சிநேகிதன் எல்லா காலத்துலேயும் சிநேகிப்பான் இருக்கு, ஆபத்தில் உதவுத சகோரன் பிறந்திருக்கான் இருக்கு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன செய்யுது நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? எங்கேயோ ஒருத்தர் தான் கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நான் பார்த்த அளவில் நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாக நம்ம கிட்டி சேரும்போது சொந்த பந்தம் 100% வெறுத்துருவாங்க. ஏன்னா என் கூட பிறந்தவங்களாம் வர்றதும்ல போகிறதும்ல வெறுத்துட்டாங்க. ஆமாம், நீ ஏசு ஏசுன்னு போய் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆயிட்டோம், நல்லா இருக்கும், இன்றைக்கு மறைச்சாலும் வரலும் போவோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வருமானால் நம்ம நித்தி நித்திய காலமாக கோடான கோடி ஆண்டுகள் அங்கே பரலோகத்தில் போய் இருப்போம். அவங்க அசட்டை பண்ணவங்க, நமக்கு உத்தரவு கொடுத்தவங்க, நம்மளை ஏளனமாய் பேசுனவங்க வர முடியுமா? வரவே முடியாது. அவங்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜோமன்கள் இருக்குது, உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள், உங்கள் சத்துருக்களை சினையுங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அது முடிய நம்ம செய்கிறோம் இல்லையா? சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த யோபுக்கு உதவி ஒத்தாசு அனுப்பினார், எல்லாரும் கைவிட்டாங்க, சகோதர சகோதரி எல்லாம் கைவிட்டாங்க பாருங்கள், மனைவி கைவிட்டா. அடுத்து நம்ம பார்க்குறோம், நண்பர்கள் கைவிட்டாங்க. அப்போ ஆண்டவர் கைவிடலை, அவனுக்கு ஒத்தாசை எங்கேருந்து அனுப்புனாரு, பரத்திலேருந்து அனுப்புனாரு. தாவீதுக்கு யுத்தம் வரும்போது எங்கேருந்து ஒத்தாசை வந்துச்சு, ஆண்டவுடைய கரத்துலேருந்து வந்துச்சு. அவர் சொந்த மாமனார் மனைவியுடைய அப்பா சவுல் என்ன செஞ்சார், இவரை கொல்லுவதற்காக ஆட்கள் அங்கங்கே வச்சு ஈட்டினாலும் அம்புனாலும் கொல்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறார் இல்லையா? இவர் வாழ்ந்த வாழ்க்கை காடுகள்லேயும் குகைகள்லேயும் கரடு முரடான பாதையில் தான் அவர் இருக்கிறார். மரணத்துக்கு அவருக்கு ஒரு நாள் தூரம்னு எழுதுகிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சகோதரியே, ஒரு உனக்கு சத்துரு வீட்டாராக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களை நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். நமக்கு ஆண்டு ஒரு இக்கட்டில் மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பி மோசம் போக வேண்டாம், மனுஷனை நம்பி நம்பி நிறைய இழப்புகள்னால ரசிக்கப்படம் முந்தி அடைஞ்சிருக்கேன், நிறைய இழப்புகள். ஆனால் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது, என் ஒரே பையனுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து நாங்கள் மதுரையை விட்டு வேலூரில் போய் சிஎம்ஸில் அட்மிட் எடுக்க போகும்போது தான் அந்த சகோருடைய அன்பு வற்றி போனதை உணர்ந்தோம். நாங்கள் என் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர், என்னோட சேர்த்து என் கணவர் கூட பிறந்தவங்க 9 பேர், எல்லாருக்கும் நாங்கள் உதவி செஞ்சோம். எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல அப்போ பிஸ்னஸ்ஸு, 2005 தான் ஆண்டவர் விட சொல்லி பிஸ்னஸ்லாம் விட்டது. ஆனால் பாருங்கள், நாங்கள் நல்லா இருக்கும்போது எல்லோரும் தேடி வந்தாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நீ ஏசு ஏசுன்னு போனதுனால தான் இப்படியே வந்துட்டுதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. அதே இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா, யார் கைவிட்டாலும் கத்தர் சேர்த்துக்கொள்ளுவார். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நமக்கு எல்லா காலங்களிலும் உதவுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லா காலங்களையும் உதவுவார். சிநேகிதனுக்கு சிநேகிதா இருப்பார், தாய் தகப்பனுக்கு தாய் தகப்பனாக இருப்பார், எஜமானுக்கு எஜமானாக இருப்பார், எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறவர் இயேசு மட்டும்தான். இப்போ யோபுக்கு சாத்தான் சோதனையிலேருந்து ஆண்டவர் பரத்துலேருந்து ஒத்தாசை அனுப்பி விடுதலையை கொடுத்தாரு. தாவீதுக்கு மனுஷர் மூலம் வந்த போராட்டங்களை நீக்கி ஒத்தாசையை அனுப்புனார். தாவீது அகில ராஜ்யத்தை என்ன செஞ்சான், ஆண்டாம். தாவீது வம்சத்தில் இயேசு வந்தார், சமஸ்த இஸ்ரவேலுக்கு 40 வருஷம் பிரதமராக உயர்த்தி வச்சுருந்தார். யோபு இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்து கிழக்குத்தி புத்திரரிலேயே பெரிய பணக்காரனாக வச்சார், 140 வயசு வரை வாழ வச்சார். ஒத்தாசை அனுப்புனார், ஆண்டவர்கிட்டே ஒத்தாசை கேளுங்க, என்னால் முடியல ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. என் பிள்ளைய நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, என் கூட பிறந்தவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, என் சொந்த பந்த உறவினர் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒத்தாசை அனுப்புங்க. சிலர் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஒரு சவுரி இப்படி சொன்னாங்க, ஒரு சவுரி இப்படி எனக்கு அடிக்கடி ஃபோன் அடிப்பார் பழனியிலேருந்து. அவர் சொன்னார், எங்கள் அக்கா வந்து நான் வச்சுருந்த வீடை அவங்களுக்கு கேட்டாங்க, 2 வீடு இருக்குது போல்,
கேட்டாங்க. உனக்கு வந்து நான் புது வீடா நீ பழைய வீடுதான்டா கொடுத்துரு என கொடுத்துரு. அவங்க வந்து ஆக்சுவலாக யூஎஸில் இருக்காங்க, அமெரிக்காவில். அந்த வீடை வந்து என் பையனுக்கு நீ எழுதி கொடுத்துருடா, அவன் இங்கே இருக்கான் போல தமிழ்நாட்டில், எழுதி கொடுத்துரு. நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நான் அங்கேருந்து பணம் அனுப்புகிறேன், நீ ஒரு நியூ வீடாக வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். சரினு எழுதி கொடுத்துட்டாரு. கூட பிறந்த அக்கா இதுவரை எழுதி கொடுக்கல, வாங்கி கொடுக்கல, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அக்கா மையன் வீட் அவன் பேருக்கு பத்திரம் போட்டாச்சு, அவன் காலி பண்ணுவானா? காலி பண்ண மாட்டான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் கூட பிறந்தவங்களாம் மோசம் போயிடறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒத்தாசை எங்கேருந்து வரும், பரத்துலேருந்து வரும். கூட பிறந்தவங்களையும் நம்ப முடியல, பெத்த தாயை அந்த காலத்தில் நம்ப முடியல, காலம் கெட்டு போயிருக்குது, பெத்த பிள்ளையில நம்ப முடியல. ஆண்டவர் மேல்தான் ஆண்டவரே உங்கள் நம்பிக்கையாக இருக்கட்டும். ஒத்தாசை அவரையே நீங்கள் நாடுங்க, உதவி. ஒத்தாசைன்னா உதவி, உதவி வரும். கண்மலை நோக்கி பார்க்கின்றே ஆண்டவரே, நீங்கள் தான் ஒத்தாசை அனுப்பணும். மனசை தெய்வம் நீங்கள் தான் தரணும். தேவ கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்புங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது சாத்தானின் சோதனையிலிருந்து விடுதலை, மனுஷர் கொடுக்குற பிரச்சனையிலேருந்து விடுதலை உண்டாகும். அதே போல் கத்தர் வழக்கிலிருந்து என்ன செய்வார், விடுதலையை தருவார். அதே போல் பாருங்கள், கத்தரை விட்டு பின்வாங்கின யோசியா கத்தரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கிட்டார், அதனால் அடி வாங்கினார். உள்பால் என்ற தீர்க்க தரிசி மூலம் எச்சரிக்கப்பட்டு திரும்ப தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட வந்ததுனால கத்தர் ஒத்தாசை அனுப்பி ஜெயத்தை தந்தார் எதிரிகள் மத்தியில் ஜெயத்தை தந்தார். ஆகவே நீங்கள் ஒரு வேலை பின்மாற்றம் நீங்கள் அடைஞ்சிருக்கலாம், நிறைய பின்மாற்றம் இந்த காலத்தில் அடைஞ்சிருக்காங்க. ஒரு காலத்தில் நான் அப்படி நான் ப்ரே பண்ணுவேன், அப்படி தரிசனம் பார்ப்பேன், இப்போ எல்லாம் போச்சு, கல்யாணத்து மூலம் மாறிடுறாங்க அநேகர். இப்போ என்ன செய்யுது, அவங்கள கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு மேரேஜ் பண்ணுறீங்க, ஒரு அவிசுவாசி விசுவாசி இணைக்கப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு தான், அதெல்லாம் வரமாட்டாங்க. எத்தனையோ போன் எனக்கு வருது அதை குறித்து, அவங்க சர்ச்சுக்கு வந்துச்சு அந்த பொண்ணு, கல்யாணத்துக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, இப்போ கல்யாணம் கட்டிக்கிட்டு அவங்க வழி வாடிக்கே போயிடுச்சு, என் பையனையும் கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு கண்ணீர் வெடிக்கிறாங்க. எனக்கு ஒரு பையன்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதான் மனுஷனை நம்பாதீங்க, எல்லாத்துக்கும் ஒத்தாசை தேவன் நோக்கி பாருங்கள். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை மூவி உண்டாக்கின கத்திலிருந்து ஒத்தாசை வரும். இதை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனம், எப்படிப்பட்ட வியாதிகள், எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் சரி, திருமண தடையாக இருந்தாலும் சரி, ஆலையிலேயே குழந்தையே இல்லை அப்படின்ற ஒரு காரியம் இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, சத்துரு போராட்டம் செய்வன மந்திரக்கட்டாக இருந்தாலும் சரி, இதை ஒத்தாசை கத்தர் போது அனுப்பி அவர்களை விடுவிப்பீராக. மனச குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஓ ராகா அதிகாராவா ரீகா, ஓ வராத பணம் வருகிறது, அதுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தான் ஆண்டவரே அவங்க உள்ளத்தில் பேசன்னு சொல்லிங்க. ஆண்டவர் பேசி ஆமே நாளை லோய் அரகலாவா, உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு பைசா குறையாமல் கத்தர் வர பண்ணுகிறார். சாட்சியாக நிறுத்துங்க. இயேசு நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172, மற்றும் 9443
9300850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.